பெந்தகோஸ்தே நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த டே ஆஃப் பெண்டிகோஸ்ட். பெந்தகோஸ்தே நாளை குறித்த தியானங்கள். இந்த தலைப்பின் கீழே ஏழு சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது டைமிங், தேவனுடைய வேளை. இரண்டாவது டுகெதர்னஸ், ஒரு மனம். மூன்றாவது ட்விங்க்லிங், சடிதியிலே. நான்காவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். ஐந்தாவது டெஸ்டிமனி, சாட்சி. ஆறாவது ட்ரஸ்ட், விசுவாசம். ஏழாவது டெம்பிள், தேவனுடைய ஆலயம். இந்த நாளிலே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த டே ஆஃப் பெண்டிகோஸ், பெந்தகோஸ்தே நாளை குறித்த தியானங்கள். முதலாவது டைமிங், வேளை. அப்போஸ்தலர் 2:1, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே வந்தார். ஆகவே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் போய் எருசலேமிலே தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படும் வரை அங்கே அந்த எருசலேமை விட்டு போகாதீங்க, அங்கேயே இருங்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் அந்த மேல அறையிலே ஆண்டவருக்காக இந்த உன்னதத்தின் பலனை பெற வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தார்கள். அது என்னைக்கு எப்பொழுது என்று அவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் காத்திரு, அந்த பலன் வரும் வரை என்ன செய்ய, அதை விட்டு போகக்கூடாது, அங்கேயே இரு. ஆகவே கர்த்தர் இந்த நாளை அவர் குறித்து வைத்தார். இதுதான் அவருடைய வேளை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அது ஆண்டவர் அன்றைக்கு சபைக்கு தம்முடைய ஆவியானவரை ஊற்ற வேண்டும் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேளை. இந்த நாட்களிலே கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்குரிய வேளையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 3:15 ஆதாம் ஏவாள் சாத்தான் அந்த ஏதின் தோட்டத்தில் போய் அவர்களை வஞ்சித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்யும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஆதியாக 3:10, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசு. இது ஏதேம் தோட்டத்திலே தேவன் சொன்ன வார்த்தை. கலாத்தியர் 4:5 நசல், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்து வரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆகவே ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதற்கென்று ஒரு வேளை, ஒரு நேரத்தை தேவன் வைத்தார். காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் அதை நிறைவேறுவதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அந்த வேளையை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த வேளைக்காக காத்திருக்க வேண்டும். உடனே நடக்கலையே என்று என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. யோவான் 2:1-4, காணா ஒரு கல்யாணத்தில், சரியா அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, திராட்சரசம்
குறை ஏன் குறைப்பட்டதுன்னு அங்கே போட்டில்லை. நம்ம ஆளுங்க மாதிரி அழைக்கப்படாதவங்க இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரில. சில இடத்துல நீங்கள் புக் பண்ணும் போதே சொல்லிவிடுவாங்க, சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கலாம் வந்து சாப்பிடுவோம். நீங்கள் வந்து ஒரு 500 பேருன்னு கூப்பிட்டுருக்கீங்கன்னு வைங்க, ஆமாம் புக் பண்ணும்போது கொஞ்சம் 600 பண்ணிவிடுங்க. இங்கே ரெகுலராக என்ன பண்ணுவோம், இது நடந்தாலும் ஒரு 100 பேர் வந்து அவன் வந்து மீட்டிங்கில் உட்காந்து இருக்க மாட்டான், அவன் நேராக எங்கே போவான், போய் அதை காலி பண்ணிட்டு போயினே மொயெல்லாம் வைக்க மாட்டான், எல்லாம் சாப்பிட்டு போயினே இருப்பான். சரியா அந்த இங்கே என்ன காரணம்னு தெரில, என்ன வந்துச்சு, திராட்சை ரசம் குறைப்படும். 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்படின்னா அழைக்கப்படாமல் போயிடல அவர். சரியா அழைக்கப்படாமல் அவரை கூப்பிட்டதுனால்தான் போனார். அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம், நம்முடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும், ஆண்டவரை கூப்பிடாமல் என்ன செய்ய மாட்டார். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என் வேளை இன்னும் வரவில்லை. ஐயோ, இதுதான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். முதல் அற்புதத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் வேளை ஒன்றும் வரவில்லை. ஆகவே எல்லாவற்றுக்கும் அற்புதங்கள் செய்வதற்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன வைத்திருக்கிறார், வேளை வைத்திருக்கு. அந்த வேளையில் தான் கர்த்தர் என்ன செய்த அந்த அற்புதத்தை செய். ஆகவே சங்கீதம் 105:10, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆகவே இது வந்து யோசேப் வந்து அவங்க தகப்பன் வீட்டில் இருக்கும்பொழுது, சரியா அவங்க அப்பாவுக்கு இவன் மேலே தான் ரொம்ப, அவனுக்கு மாத்திரம் கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அப்போ யோசேப்புக்கு என்ன வருது, ராத்திரியில் சொப்பனம். இந்த சொப்பனத்தில் இந்த சகோதரர்கள்லாம் வந்து அவருக்கு முன்பதாக பணிகிறது போல சொப்பனம் வந்தது. சரியா உடனே இல்லை, அந்த சொப்பனத்தை போய் சொன்னார் பாருங்கள், சகோதரர்லாம் பயங்கர சந்தோஷம் பொங்குதேன்னு சொன்னாங்களா, எப்பப்பா சொல்லுப்பா நாங்கள் வந்து வணங்குறோம் உடனே அப்படின்னு சொன்னாங்களா, பயங்கர எரிச்சலும் பொறாமையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கேயோ வந்து ஆடு மேய்ச்சின்னு இருந்தால் இவங்க அப்பா அனுப்புகிறார், நீ போய் போய் பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்கிறான், அவன் வரும்போதே இவங்க எனக்கு வராம்பார், சொப்பனக்காரன் வரான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குழியில் தூக்கி போட்டாங்க, சரியா அப்புறம் வந்து அங்கே யாரோ வியாபாரிங்க வரும்போது இவனை என்ன செய்யலாம், விற்றுட்டா இவனும் தொலைஞ்சான், நமக்கும் என்ன கிடைக்கும், காசு கிடைக்கும், 20 காசுக்கு விற்று, எப்போ இப்போ இவன் சொப்பனம் நம்மெல்லாம் வந்து குனிவோன்னு சொன்னால் எப்படி இவன் சொப்பனோ நிறைவேறும். சரியா அங்கே போய் அங்கே போத்திபார் பெரிய அதிகாரி வீட்டில் வச்சா அங்கே அவன் மேலே வந்து பொய்யா குற்றம் சாட்டம் குற்றவனை தூக்கி எங்கே போட்டுறாங்க, செய்யல, அவன் செய்யாத குற்றம், அவன் செய்யவே இல்லை, பொய்யா அவன் மேலே சொல்லி அங்கே வந்து இருக்கும்பொழுது அங்கே 2 பேர் ரொம்ப துக்கமாக இருந்தாங்க, என்னப்பா ஏன்ப்பா துக்கமாக இருக்கிறீங்க. சரியா அவங்க சொப்பனத்தை சொல்லும்பொழுது அதோடைய அர்த்தத்தை அவங்களுக்கு அப்போ அதில் வந்து ஒருவன் வந்து திருப்பி நீ உன் வேலைக்கு போயிடுவேன், அரண்மனைக்கு திருப்பி உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி, அங்கே போகும்போது என்னை ஞாபகம் வச்சு இங்கேருந்து வெளியே எடுத்துணும், இப்போ நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னை அநியாயமாக இங்கே வைத்திருக்கிறாங்க. ஆகவே அங்கே வேலை கழிச்சு போனான் பாருங்கள், யோசிப்பு நினைவு கூர்ந்தானா,
உடனே வெளியே கொண்டு வந்தானா? ஐயா மறந்துட, ஏழியில் ஏணியில் ஏறி மேலே போன பிறகு என்ன பண்ணுவாங்களே ஏணியை எட்டி, அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். வேலை கிடைக்கும் போது நான் அநியாயமாக இங்கே இருக்கிறேன் பையனை கொஞ்சம் வெளியேற்றணுவான்னு செஞ்சானா? சரி. அப்போ ஒரு நாள் வந்து ராஜாவுக்கு சொப்னம் வருது, யாராலையும் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இங்கே வேலை செய்கிறார் இருப்பார். ஐயா ஐயா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அங்கே ஒருத்தன் இருக்கிறாங்க, சிறையில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து ஒரு அடிமையாக இங்கே விற்கப்பட்டு வந்தவன், அவனுக்கு இந்த சொப்னாலாம் விளக்கம் பண்ண தெரியும். அப்படி அப்படி அவனை கூட்டணும் அப்பா. அப்போ அன்னைக்கு தான் வந்து வெளியே வந்து ராஜா என்ன செய்கிறார், அவனை எல்லாவற்றுக்கும் அதுவே. அப்போ அவன் சொப்ன பார்த்த நாளுக்கும் அது நிறைவேறத்துக்கு எவ்வளோ காலம், அங்கே வந்து 7 வருஷம் வந்து செழிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் 7 வருஷம் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. அப்போ பஞ்சம், 2 வருஷம் பஞ்சத்தில் கஷ்டப்படும் போது யார் வரா? இந்த சகோதரர்லாம் வரான். வந்து என்ன செய்கிறாங்க? அவனுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அவன் வீட்டில் இருக்கும்போது, அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது சொப்பனோ பார்த்தோம், ஆனால் அதை நிறைவேறத்துக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இவனை அடிமையாக விற்றாங்க, இவனை சிறையில் போட்டாங்க, அவன் வந்து திருப்பி வந்து ராஜா அவனை உயர்த்தி வச்சு 7 வருஷம் செழிப்பு, அதுக்கப்புறம் 2 வருஷம், அதுக்கப்புறம்தான் அந்த சொப்பனை என்ன செய்தது. ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும்? ஒரு வேளை சில பேர் அப்படியே ஒரே கலங்கி தவி, ஐயா இப்போ என்னான்னு தெரியல, அவங்க தீர்க்கதரம் சொல்லி 2 வாரம் ஆகுதியா, ஒன்றும் நடக்கலையா உங்களுக்கு? 2 வாரத்தில் நடக்கலையா? அது நீங்கள் யோசிப்பை போய் கேளுங்க, எப்போ எத்தனை எப்போ நடந்துச்சிங்க, நீ பார்த்த சொப்பன எப்போ பண்ண நிறைவேறிச்சு, 2 வாரத்தில் நடந்துச்சா? நீங்கள் பைபிளில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா, அவன் பார்த்த சொப்பன நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? அவன் 17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டில் இருந்தான்னு பைபிள். பார்வோனை கொண்டு தான் நிற்கும் போது 30 வயசு. அப்போ இப்போவே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் 7 வருஷம் செழிப்பு இருந்துச்சு, அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் பஞ்சம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற 22 வருஷம் அந்த வசனம் அவனை புடமிட்டது. சரியா? ஆதியாகமம் 15:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து தேசத்தாரை சேர்ப்பார் என்று, அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடைவாய். 4 நாள் இல்லை, எவ்வளோ நாள் அது? 400. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்தை பிந்து மிகுந்த பொருள்களோடு புறப்பட்டு நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணுவோம், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவாள், ஏனென்றால் எம்மோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றான். ஆகவே அந்த எம்மோரியருடைய அக்கிரம் நிறைவேறும் அளவு கர்த்தர் என்ன செய்தாராம்? காத்து. எண்ணாகமும் 13:30-33. இப்போ ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ண தேசம் போங்க, அதை சுதந்திரிங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே 12 வேவு பார்க்க மக்களை நாங்கள் போயிட்டு வரும்பொழுது யோசுவாவும் காலமும் என்ன சொல்கிறாங்க? வாங்க போகலாம், இந்த தேசத்தை நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரம் பெற்றுக்கொள்ளலாம், ஜெயிக்கலாம். 10 பேர் முடியாதுங்க, அவங்களாம் ஐயோ பார்க்கவே அது ராட்சங்கள் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம அவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கு, நம்மளால் அவங்கள என்ன செய்ய முடியாது.
சரியா? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி? விசுவாசமாக வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிற கூட்டமாக, ஐயோ முடியாதுங்க ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்கிற கூட்டமாக. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவன். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிறது. நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். அந்த ராட்சத விதமான ஏனாக்கின் குமாரராக ராட்சதரையும் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளைகள் போல் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல். இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்துக்கு துர்ச்செய்தியை பரம்ப சேர்ப்பேன். ஏன் இவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி வந்தாங்கன்னா இதுதான் காரணம். உள்ளே போவோம், நாம் ஜெயிக்கலாம் சொன்னால் அதை யாரும் பயமாக எதை சொல்கிறாங்கன்னு வைங்க, பயமாக அதை தான் நம்பினோம். அதனால தான் உள்ளே போகாததுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, 40 வருஷம். அப்போ உடனே விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் இந்த 40 வருஷம் நீங்கள் சுற்ற வேண்டிய அவசியமே. இங்கே எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை பயந்து பயந்து இருந்தால் நமக்கு வந்து என்ன ஆகும், காலத்தை ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். சரியா? இரண்டாவது டுகெதர்னஸ், ஒருமன் அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்து இருந்தார்கள். ஆகவே தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மீது வல்லமையாய் இறங்க வேண்டும், நம்மீது ஊற்றப்பட வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம்னா என்ன அர்த்தம், ஆளாளுக்கு ஒன்று சொல்லின்னு இருக்கிறது ஒரு மனம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சபைக்கு போகலாம், இல்லை இன்றைக்கி மழை வரும் வீட்டில் உட்காரலாம், ஒரு மனம் அது. ஜபத்துக்கு போகலாம் வாணாங்க அவங்க பண்ணின்னு இருக்கட்டும்ங்க, அது ஒரு மனமா? ஆவியானவர் இறங்க வேண்டும்னா என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்க வேண்டும். சங்கீதம் 133:1-3, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். ஒரு மனமாக இருக்கும்பொழுது அங்கே என்ன இருக்கும், நன்மையும் இருக்கும் இன்பமும் இருக்கும். அதில் தான் ஆசை. நீங்கள் நன்மை எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ அநேக நன்மை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, அது சந்தோஷமாக இருக்குமா? எல்லாம் ஒன்றா இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமா? சண்டை போட்டுன்னு இருந்தால் சந்தோஷம் இருக்குமா? சண்டை போடும்போது ஒருத்தர் முகத்தை பாருங்கள், சந்தோஷம் இருக்குதா? 4 பேர் ஒரே சண்டை போட்டுன்னு கத்தினிருந்தால் எல்லார் முகத்தை பார்த்துன்னு ஒரு முகத்துலையாவது சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. பாருங்கள், நீங்கள் போய் முழிக்கிற மொழியிலே தெரிது எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க. ஒரு மனம் இருந்தால் அங்கே நன்மையும் இருக்கும் இன்பமும் அதானே போட்டிருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணு எத்தனை நன்மையும் எத்தனை நன்மை பெறணும், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாரும் வீட்லேயும் சரி சபையிலையும் சரி எல்லாரும் எப்படி இருக்கணும், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குற விதமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். அப்படியா? ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன கட்டளையிடுறார், ஆசீர்வாதமும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும். அப்போ என்ன பண்ணணும், அங்கே என்ன இருக்கணும், ஒரு மனம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். 3வது
ட்விங்க்லிங் சடுதியாய். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பி. திடீரென்று திடீரென்று சடுதியாய் கர்த்தர் காரியங்களை செய்கிற தேவன். ரொம்ப நேரம் எடுக்கணும்னு அவசியம், திடீர்னு என்ன செய்வார், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். சங்கீதம் 126:1-3. சியோனின் சீரையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பவே முடியல. திடீர்னு என்ன செய்தார், இது உண்மையாக நடக்குதா, இது சொப்பனமா என்று யோசிக்கத்தக்க அளவுக்கு இது திடீரென்று என்ன செய்தார், சிறையிருப்பை. அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிக்குள்ளே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் இந்த நாட்களிலே தேவனால் சடிதிலே காரியங்களை மாற்ற முடியும், சிறையிருப்பை மாற்ற முடியும், ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். சங்கீதம் 105:20-22. யோசேப்பு சிறையிலே இருக்கிற அந்த காலத்திலே ஒரே நாள் அன்னைக்கு காலையில் ஏந்திரிக்கும் பொழுது என்னவா ஏந்திரிக்கிறார், சிறை கைதியாக அந்த ஒரே நாளில் வாழ்க்கை மாறப்போகுது என்று அவருக்கு தெரியாது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவழ்க்க சொன்னோம், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணான், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாய் ஆய். ஒரே நாள் தான், காலையில் ஏந்திரிக்கும்போது ஜெயிலில் கைதியாக எழுந்திருச்சு, ஒரே நாளில் முழு தேசத்துக்கு அதிபதியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினர். ஆகவே ஒரே நாளில் ஒரு சடுதியிலே கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, அந்த வேலை வந்ததுன்னு வைங்க, ஒரே நிமிடம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார், மாற்ற. 4வது டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேறு மனிதன். அப்போஸ்தலர் 2:3. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வசனத்தின் வரத்தின்படியாக வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆகவே ஏன் ஆண்டவர் சீஷர்களை நீங்கள் போய் எருசலேமை காத்திருங்கள், உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்படும் ஒரு காத்திருங்கள் ஏன் அதை சொன்னார், காரணம் இந்த ஒரு மறுரூபம் அவர்கள் அனுபவிக்காமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியும். சரியா, இவங்கெல்லாம் வந்து கூடியே இருந்தாங்க, கூடியே இருந்தாங்களா இல்லையா, ஆண்டவர் பண்ண பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்களா கேட்கலையா, கேட்டாங்களா இல்லாட்டி தூங்கினிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணப்போ தூங்கி தூங்கி விழுந்துருந்தாங்களா, ஒழுங்காக கேட்டாங்களா, கேட்டாங்கன்னு நினைக்கலாம், தெரில நம்ம இங்கே இருந்து பார்த்துருந்தா தானே தெரியும், இங்கேருந்து பார்த்தா பல இதை பார்க்கலாம், நம்ம இங்கே நின்றுன்னு பார்த்துன்னு இருந்தால் பல காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அவங்க கேட்டாங்களா தூங்கி விழுந்தாங்களே எனக்கு தெரில, கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டாங்க, கேட்டது மாத்திரமல்ல அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்களா, எல்லா அற்புதம் பார்த்தாங்க, தண்ணி திராட்சை அதிகம் பார்த்து 5 அப்பம் 2 மீன் எல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டாங்க, அதிகம் தண்ணீர் மேலே நடந்தார், காற்றை கடலாக தட்டினார், மரித்தோரில் எழுப்பினார், வியாதியர்களை சுகப்படுது, எல்லா அற்புதமும் இவ்வளோ பிரசங்கம் கேட்டு இவ்வளோ அற்புதத்தெல்லாம் பார்த்து ஆண்டோருக்காக நிற்க முடிஞ்சுதா, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டான்,
ஒருத்தராலும் அதில் பேதுருன்றவர் என்னன்ற இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, ஃபுல் கெட்ட வார்த்தை பேசினார்கள். எதுக்கு இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒருவருக்காகவும் ஆண்டவருக்காக நிற்க என்ன இல்லை பேலன் இல்லை. இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், இவ்வளோ அற்புதம் பார்த்தோம், உள்ளே என்ன இல்லை. அதனால தான் இப்போ அமைதி எங்கேயும் போகாத, எங்களுக்கு முதல்ல அங்கே போய் இருங்க. உன்னதத்துலேருந்து உங்கள் மேலே என்ன வரணும், அந்த பலன் வரும்போது தான் நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்காக இருக்க முடியும் என்று ஒன்று சாமியில் பார்த்து. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். தேவ ஆவியானவர் உன் மீது வரும்பொழுது உன் வாழ்க்கை என்ன செய்யும், மாறும், மாற்றப்படும். நீ வேறு மனிதனாய், உனக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகும், வேறு மனுஷனாய் மாறுவாய். ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பி என் வாழ்க்கை முற்றிலுமாக என்ன செய்யணும், மாற வேண்டும், பலன் அடையணும், தேவனுக்காக நிற்க என்ன இருக்கணும் எனக்கு. ஐந்தாவது டெஸ்டிமனி, சாட்சி. அப்போஸ்தலர் 2:14-20. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாரா. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு மறுதலித்த பேதுரு இப்போ என்ன சொல்கிறார். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் வார்த்தைகளுக்கு செய்வர். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி நேரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்கள், தாழே பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காடு. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் உள்ள நாள் வரும். சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் அவன் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ ஆவியானவரை பெற்ற உடனே பேதுரு மிக தைரியமாக உரத்த சத்தமாக ஆண்டவரை குறித்து அங்கே சாட்சி சொல்லுகிறதை பார்க்குறோம். இனிமேல் அவருக்கு எந்த பயமும் இல்லை. இதுதான் வந்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதான் எனக்கு என்ன செய்ய முடியும். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதா முழுதிலும் சமார் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள். இந்த நாட்களிலே அந்த தேவ பலனால் இடைக்கப்பட்டு தைரியமாக இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக செய்யணும் சாட்சி. 6வது ட்ரஸ்ட், விசுவாசம். அப்போஸ்தலர் 2:37-40. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த வசனத்தை கேட்கும்பொழுது ஜனங்களுடைய இருதயத்தில் இந்த வசனம் என்ன செய்யுது, கிரியை செய்து, நாங்கள் என்ன செய்யணுங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்தை அந்த வல்லமையோடு அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் இறுதியில் உணர்த்தப்பட்டு, நாங்கள் என்ன செய்யணும்,
முதல்ல என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. செய்த பாவத்துக்கு என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் பெறுங்கள். ஞானஸ்தானத்தை பெறும் அப்பொழுது என்ன பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாக கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் யாவருக்கும் உண்டாகும். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகள் நானும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி. இந்த உலகத்தை போல இருக்காதீங்க. அந்த மாறுபாடு சந்ததியை போ மனம் திரும்புங்க. ஆண்டவரை பின்பற்றுங்க. நம்முடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ள இந்த வசனத்தை கேட்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தை அறிவிக்கும் பொழுது 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:4, வசனத்தை கேட்டால் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவ ஆவினால் இவர்கள் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கும்போது திரள் திரளாக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாகி தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 7, டெம்பிள் தேவாலயம். அப்போஸ்தலர் 2:42-42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்றதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வேலையை பார்த்து தொடர்ந்து அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபத்திலும் என்ன செய்கிறாங்க? தரித்து இருக்கிறார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டவர் தேவாலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை மாத்திரம் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறீங்க? ஒரு மாதிரி ஏன் பார்த்துன்னு இருக்கிறீங்க? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் எப்படி இருந்தாங்களா? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை யாராலும் வர முடியலன்னு அவங்க வீட்டில் ஆண்டவர் ஜெபம் பண்ணின்னு இருக்காங்க, வீட்டில் ஆராதனை நடத்தின்னு இருக்கிறாங்க, ஒன்று சபையில் இருக்கிறாங்க, இல்லைன்னா எங்கே இருக்கிறாங்க? வீட்டில் எல்லா இடத்துலையும் அனுதினமும் என்ன நடக்குது? ஜபம் நடக்குது, ஆராதனை நடக்குது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் கபடம் இல்லாத யாரை யாரை ஏமாற்றலான்னு உட்கானல, வீட்டில் 4 பேர் சேர்ந்து இவங்களை ஏமாற்றலாமா அவங்களை ஏமாற்ற, கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. சில பேரை வந்து நீங்கள் வீட்டில் சேர்க்கறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அவங்க இருதயம் கபடம் இல்லாத இருதயமானு, ஏன்னா உள்ளுக்குள்ளே பல கபடு வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்தாங்கன்னு வைங்க, காலை வச்சுட்டு போனால் தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு, ஆமை பூந்த ஆமை பூந்த வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமை பூந்த வீடு என்ன செய்யதான் உருப்படாதான். அந்த மாதிரி ஆமைகள் உள்ளே விட்டுறாதீங்க. வீடுகள் தூரம்னா யார் வீட்டுக்குள்ளே வந்தார்? கபடம் வீடுகள் தூரம்னு போட்டு எல்லாம் போயிடுங்க, எல்லாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. கபடம் இல்லாத இருதயம் தப்போ இல்லாட்டி அமைதி உங்கள் வீட்டில் இரு, அங்கே போய் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை குட்டி சுவர் ஆக்கின்னு இருக்காதிங்க. சரியா? உருப்பிடாமல் ஆக்கி விட்டுறாங்க, அவங்க அமைதியாக இருக்கட்டும், அவங்க போகாதீங்க. சரியா? அவர்கள் ஒருமனப்பட்ட தேவாலயத்திலே அனுதினமும் தரித்த வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும்
தயவு பெற்றிருந்தோம். ரட்சிக்கப்படுவில் கர்த்தர் அனுதினமும் சபையிலே இந்த நாட்கள் இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அனுதினமும் சபையிலே ஆத்மாக்கள் கொண்டு வர வேண்டும். சபையில் தினமும் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். வீடுகளில் தினமும் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10:25 சபை கூடுதல் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடும். ஒருவருக்கொருவர் புத்தி செய்யும். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய். ஆகவே சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஏன்னா நாள் வந்துனே இருக்குது. நாளானது சமீபித்து எவ்வளவாய் காலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த நாட்களில் அதிகமாய் ஆண்டவர் என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதை உணர்ந்து இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த டே ஆஃப் பெந்தகோஸ்தே நாளை குறித்து தியானங்கள். முதலாவது டைமிங், கர்த்தருடைய வேலை. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஒரு வேலையை, அந்த வேலை வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். இரண்டாவது டுகெதர்னஸ், ஒருமனமாக இருக்க வேண்டும். எங்கே ஒருமனம் ஐக்கிய அங்கே எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், அங்கே ஆசீர்வாதம் ஜீவனும் இருக்கிறது. மூன்றாவது ட்விங்க்லிங், சடிதிலே திடீரென்று சொப்பனம் காண்பது போல கர்த்தர் சிறையிருப்பை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். நான்காவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேவ ஆவியானவர் வரும்போது நீ வேறு மனிதனாய், இதுவரை பயந்து மறுதளித்த சீஷர்கள் இன்றைக்கு தைரியமாக ஆண்டவருக்காக எழும்பி இருக்க முற்றிலும் ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து. ஐந்தாவது டெஸ்டிமனி, சாட்சி, தைரியமாக ஆண்டவருக்கு என்ன செய்கிற சாட்சியார் பரிசுத்தாவி உங்கள் மீது பெலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி. ஆறாவது ட்ரஸ்ட், அநேகர் விசுவாசித்தார். 3000 பேர், 5000 பேர் என்ற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இவங்க தேவ ஆவியின் வல்லமையோடு ஆண்டவருக்காக பேசும்பொழுது அந்த வசனம் என்ன செய்யுது? இருதயத்தில் கிரியை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். ஏழாவது டெம்பிள், அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்தார். வீடுகளிலே ஆண்டவரை ஆராதித்து கபடம் இல்லாத இருதயத்தோடு இந்த நாட்களிலே சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது? சிலர் விட்டு விடுகிறது போல சிலர் வருடத்தில் 4 நாட்கள் வருகிறார்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கலாம், நியூ இயர் அன்னைக்கு பார்க்கலாம், அடுத்தது எப்போ பார்க்கலாம்? குட் ஃப்ரைடேக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம்? இஸ் அவர்களை போல் என்ன செய்யாதீங்க, இந்த 4 நாள் கூட்டத்தில் இருக்காதீங்க. வேறு சிலர் வந்து 3 நாளைக்கு தான், வாழ்க்கையிலேயே 3 நாளைக்கு தான் வருவாங்களாம். அது கேள்விப்பட்டீங்களா? இவங்களாவது வருஷத்தில் 4 நாள், இவங்க வந்து முழு வாழ்க்கையில் 3 நாள் தான் வருவாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? ஹேட்ச்ட், மேட்ச்ட் அண்ட் டிஸ்பேச்ட். ஹேட்ச்ட், மேட்ச்ட் அண்ட் டிஸ்பேச்ட்னா என்ன அர்த்தம்? ஹேட்ச்னா பிறகுறாங்க, குழந்தை பிறக்கும் போது அவங்க ப்ரெஜிஸ்டர் செய்யணும்னு உள்ளே வருவாங்க அன்றைக்கி, அவங்களுக்கு ப்ரெஜிஸ்டர் அன்றைக்கி. மேட்ச்னா என்ன? கல்யாணத்து அன்றைக்கி உட்காந்து இருப்பாங்க பொண்ணுமா, சரியா? அது ரெண்டாவது வாட்டி. அதோடு எப்போ வருவாங்க? ஆள் அவுட் ஆன பிறகு, ஆள் அவுட் ஆன பிறகு அடக்கத்துக்கு எத்தனை அவங்க பட்டு பட்டுன்னு இருப்பாங்க. டிஸ்பேட்ச்னா நாள் அவுட் போயாச்சு, உலகத்தை விட்டு போச்சு. வாழ்க்கையிலே 3 நாள் தான் சபை உள்ள கால் வைப்பாங்க, அதில் ஒன்று செத்து வருவாங்க. ஆகவே அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? இந்த கூட்டத்துலேயும் இருக்கக்கூடாது. சபை கூடுதலை சிலர் விட்டுகிறப்போ என்ன செய்யாதீங்க? நாளானது, இது வந்து ஆண்டவர் அனுதினமும் தேடுற காலத்தில் இருக்கிறோம். மிக இக்கட்டான காலத்தில் எவ்வளோ ஆண்டவரை தேட முடியுமோ அவ்வளவும் தேடினால்தான் வர நாட்கள் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்ற வேதம் சொல்லி, ஆக இந்த நாட்களை அதை உணர்ந்து அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும். ஆக இந்த நாளிலே, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே இன்றைக்கு நாம் தியானித்த அத்தனை
ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படி இந்த நாட்களில் நாம் ஒருமணப்பட்டு முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உம்முடைய பிள்ளையாக உம்முடைய சபையாக கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திக்கிறோம். சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து 2000 வருடங்களாக நீர் சபையை பாதுகாத்து போஷித்து பராமரித்து ஆசீர்வித்து வந்த தேவனாயிருக்கிற என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று 2000 வருடங்களாக சபையை ஜெயமாக வழிநடத்தி வந்த தேவன், அந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே உம்முடைய ஆவியானியவர் எங்கள் மீது நீர் ஊற்றினதே ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் நீர் குறித்த வேளை வரும்பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், இந்த நாட்களிலே நாங்களும் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் காத்திருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி சோர்ந்து போகாதபடி உம்முடைய வேலைக்கென்று உறுதியாக நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒருமணப்பட்டு இருந்தது போல இந்த நாட்களிலே நாங்களும் எல்லா பிரிவினைகளை ஆண்டவரை அகற்றி ஒருமித்து வாழும் பொழுது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற தேவன், அப்படிப்பட்டவர்களாக குடும்பங்களிலும் நம்முடைய சபையிலும் எப்பொழுதும் ஒருமணமாய் இருக்கும்படி, ஒருமணமாய் கிரியை செய்யும்படி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களை கிருபை தருவீராக. சடிதியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன், இந்த நாட்களிலும் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் சொப்பனத்தை காண்பது போல அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியைகளை நீர் மாற்றுகிறது. ஒரே நாளிலே எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், அப்படிப்பட்ட ஆசீர்வாத அந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறமான. இந்த நாளிலும் ஒரு பெரிய மறு கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது வரும்பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். சீஷர்களை முற்றிலுமாய் மாற்றின தேவன், உம்மை விட்டு ஓடி போனவர்கள் மறுதளித்தவர்கள் எல்லாம் அந்த நாளிலே முற்றிலுமாய் நீர் மாற்றினவர். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மறுரூபத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. வேறு மனிதனாக மாறும்படி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட கிரியை செய்வீராக. அந்த மாற்றத்தை பெற்று தைரியமாய் உமக்காக சாட்சிகளாயிருந்த இந்த நாட்கள் அப்படிப்பட்டவர்களாக, எங்கும் உமக்கு சாட்சிகளாக, நம்முடைய வசனத்தை அறிவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கென்று இந்த உலகத்தில் அநேக ஆண்டவரை உம்மை பற்றி அறிவிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்ட பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீரா. அவருடைய வசனத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் அந்த நாளிலே விசுவாசித்தார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றவுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டு மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் எடுங்கள், தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நாளிலே கர்த்தர் கிரியை செய்தது போல இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் ஆண்டவரே உமண்டு சேரப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. தேவாலயத்திலே அனுதினமும் ஒருமித்து வீடுகளிலும் அனுதினமும் உம்மை ஆராதித்து கபடமில்லாத இருதயத்தோடு உம்மை சேவித்தது போல இந்த நாட்களும் அனுதினமும் உம்மை தேடும்படி, உம்முடைய ஆலயத்திலே உம்மை ஆராதிக்கும்படி, வீடுகளிலே உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாய் நீர் மாற்றுவீர்கள். சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல விட்டுவிடாமல் நாளானது எவ்வளவாய்
சமீபிக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்லுங்கள். இந்த நாட்கள் அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவருடைய உம்முடைய சபையிலே ஒருமனப்பட்டு கூடி ஒவ்வொரு நாளும் தேடும்படி, இந்த கடைசி கொடிய நாட்களிலே தேவனை பற்றி கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் நிற்கிறப்பை தெரிவீராக. இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, அப்படியே தேவையெல்லாம் நிர்சந்தியும் நல்ல சுகம்பலம் தரும். எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாய் அகற்றி போடும். அவருடைய மனபாரங்களை நீக்கும். உடைய கண்ணீரை துடைப்பீராக. துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணுவீராக. குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழ முடியும். குடும்பத்திலே உடைய சமாதானம் சந்தோஷத்தை கட்டிடும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதி கனமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Thank you.